வண்டர்ஃபுல் மார்னிங் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜோக்ரஃபி லெசன்ஸ்க்கு ரெடி ஆகிட்டிங்களா ஸோ ஜாகிரஃபி லெசன்ஸோட ரிவிஷன் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன் மூணு மூணு வீடியோஸ் தான் போட போகிறேன் ஸோ நைன் லெசன்ஸ் தான் இருக்குது சரிங்களா ஸோ எந்த வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்ணா மறந்துடாதீங்க ஹிஸ்ட்ரிக்கு லெசன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மீன்ஸ் போஸ்ட் பண்ணிவிடுவேன் அதே மாதிரி ஜோக்ரஃபியோட லெசன்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அடுத்தப்பில் அதையும் போஸ்ட் பண்ணிவிடுவேன் கண்ணா ஸோ எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு சோஷியல் எக்ஸாமினேஷன் டுவென் சிக்ஸ்த்து மறக்காதீங்க சரிங்களா எக்ஸாமினேஷன் எல்லாருமே நல்லா பண்ணிட்டுருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ வந்து ஒரு குட் மார்னிங் மெசேஜ் நம்ம எப்போதும் பார்ப்போம் இல்லையா ஸோ எப்போதுமே போல ஒரு குட் மார்னிங் மெசேஜ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மெசேஜை சொன்னது யாரு அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் சார் ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் சார் வந்து ஒரு ஒரு லெசன் ஒன்று டீச் பண்ணுறாரு மிஸ் ஜாகிரபியே லெசன் மிஸ் அதில் வந்து நீங்கள் ஒரு லெசன் சொல்கிறீங்க அதுவும் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் சோரை பற்றி அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னால் ஒரு மோட்டிவேஷனல் லெசன் ஸோ அந்த லெசன் வந்து எதை வச்சு சொல்கிறாரு அப்படின்னா நம்மளோட ஹேண்டை வச்சு சொல்கிறார் ஓகேவா ஸோ பாருங்கள் என்ன கோட்டுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்கள் ய லெசன் ஃப்ரம் அவர் ஹேண்ட் நம்ம கையிலேருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன அப்படின்னா ஆல் ஃபிங்கர்ஸ் ஆர் நாட் ஆஃப் த சேம் லென்த் ஸோ உங்கள் கையை நல்லா பாரு எல்லாம் ஒரே சைஸில் இருக்கா ஒரே ஹைட்டில் இருக்கா இல்லைவே இல்லை இல்லை ஸோ தான் சொல்கிறாரு பட் வென் தே பெண்ட் ஸோ அது வளைஞ்சாலோ ஆல் ஸ்டாண்ட் ஈக்குவல் ஸோ நம்ம வந்து அந்த கையை வந்து மடக்கி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும் மடக்கி பார்த்தீங்கன்னா பாருங்கள் கை எல்லாமே ஒரே சைஸில் இருக்க மாதிரி இருக்கும் தஸ் லைஃப் பிகம் ஈஸி வென் வி பெண்ட் அண்ட் அட்ஜஸ்டு ஆல் சுச்சுவேஷன்ஸ் ஸோ நம்ம கையில் இருக்கிற ஒரு ஒரு விரலுமே வேறு வேறு சைஸில் வேறு வேறு லென்த்தில் இருக்குது ஆனால் நம்ம கையை மடக்கினோம்னா நம்ம மடக்கும் போது எல்லாம் ஒரே சைஸில் இருக்குது அதே மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கும் வளைஞ்சு கொடுத்து போகணும் ஸோ எனக்கு வந்து இப்போ கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த கஷ்டத்தையே நினச்சிட்டே இருந்தேன்னா உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீ அடுத்த லெவல் மூவ் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோட மைண்டையும் மனசையும் மாற்றிக்கணும் சந்தோஷமாக இருக்கேன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகக்கூடாது ஓகே இந்த சந்தோஷமும் கடந்து போயிடும் அப்படின்னு அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு போகணும் எப்போதும் அந்த இடத்துலேயே தேங்கி தேங்கி நினைக்கக்கூடாது ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியும் நம்மளை நம்ம ஆல்ட்ரேட் பண்ணி மாற்றிட்டே இருக்கணும் பண்ணா ஸோ அதுதான் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் சார் நம்ம கையை வச்சு சொல்கிற லெசன் புரிஞ்சிச்சா ஸோ இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்க போகிறோம் ஸோ ரிவிஷனில் ஃபஸ்ட்டு த்ரீ லெசன்ஸ் பார்க்க போகிறோம் என்னென்ன வில்லேஜஸ் டவுன் சிட்டிஸ் நம்ம இருக்கிறது ஒரு நம்ம வந்து நார்மலாக ஒரு வில்லேஜும் இல்லாமல் ஒரு டவுனும் இல்லாமல் ஒரு சிட்டி பக்கத்தில் இருக்கிறோம் ஓகேவா ஸோ அடுத்தது வந்து ஜியாகிரபி ஆஃப் நெய்பர்குட் நம்மளோட சுற்றுச்சூழல் பற்றி படிக்க போகிறோம் அடுத்தது வந்து பீப்புள் அண்ட் தேர் ஆக்குபேஷன்ஸ் ஓ பீப்புள் நம்ம அப்பாலாம் வந்து ஒரு வேலைக்கு போவாங்கல்ல ஸோ அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற மற்ற மக்களோட வேலை அதுதான் வந்து ஆக்குபேஷன்னு சொல்லுவாங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுதான் அந்த மூணு லெசன் சரியா ஸோ ஃபஸ்ட்டு லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வில்லேஜஸ் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் நம்ம ஊர் நம்ம ஊரை சுற்றி இருக்கிற கிராமங்கள் ஓகேவா நகரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம எந்த நாட்டில் ஃபஸ்ட்டு இருக்கோம் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கோம் ஸோ இந்தியா தான் நம் தாய்நாடு ஸோ அதுதான் தான் மதர்லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இருக்கிறதுலையே பிக் பிக்கெஸ்டு கண்ட்ரி நம்ம வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட்டு கண்ட்ரி ஓகேவா நம்ம நாடும் ஒரு பெரிய நாடு ஓகேவா அந்த நாட்டில் பார்த்தோன்னா நிறைய வில்லேஜஸ் நிறைய கிராமங்கள் இருக்குது நிறைய ஊர்கள் இருக்குது நிறைய நகரங்களும் இருக்குது சரியா ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம நாட வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா லேண்ட் ஆஃப் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா லேண்ட் ஆஃப் வில்லேஜஸ் நம்ம ஊர் வந்து சின்ன சின்ன கிராமங்களை சேர்த்தது தான் நம்ம ஒரு நகரமாக கொண்டு கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டோட முக்கியமானது என்னது கிராமங்கள் தான் இப்போ வந்து எல்லாம் அழிஞ்சிட்டு வருது ஸோ நம்மளோட நம்ம வந்து எப்போவுமே கிராமத்தை காப்பாற்றணும் ஏன்னா கிராமத்தில் தான் நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து பாருங்கள் வில்லேஜஸ் வந்து எப்படி இருக்கும்னா டவுனை விட சின்னதாக இருக்கும் ஓகேவா டவுனை விட சின்னதாக இருக்கும் ஸோ டவுனில் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு சில வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் மீதி வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும் ஓகேவா ஸோ வந்து ஒரு ஒரு வில்லேஜுக்கு எவ்வளோ பீப்பிள்ஸ் இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் மக்களாவது இருப்பாங்க ஐநூறுலேருந்து ஆயிரம் மக்களாவது இருப்பாங்க சின்ன வில்லேஜ் அப்படின்னா பெரிய வில்லேஜ் அப்படின்னா ஐயாயிரம் பேர் கூட இருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த வில்லேஜஸை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா வயல்கள் தான் இருக்கும் சரியா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்மிங் தான் பண்ணுவாங்க விவசாயம் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்பே அதுதான் சரிங்களா ஸோ நம்ம நாட்டிலேருந்து தான் நிறைய இடத்துக்கு அரிசி பருப்பு வகைகள் இது எல்லாமே ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்மளோட மெயின் வந்து ஃபார்மிங் தான் சரிங்களா ஸோ அந்த ஃபார்மிங்கில் வந்து நம்ம வந்து அனிமல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் என்ன மாதிரியான அனிமல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா புல்லக்கு புல்லக்கு கவு அதுக்கப்புறம் கோட்டு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா மாடு யூஸ் பண்ணுவாங்க அந்த காலை மாடு மாடுலாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பசு மாடு வந்து பாலுக்கு யூஸ் பண்ணுவாங்க கால் காளை மாடு வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆடெல்லாம் பண்ணைக்கு யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ரிவர்ஸ் எல்லாம் இருக்கும் ஆறுகள் இருக்கும் டேங்க்ஸ் வந்து ரிவரை விட சின்னது ரொம்ப சின்னதாக இருக்கும் அதுக்கப்புறம் லெங் லே நெக்ஸ்ட் லேக்ஸ் எல்லாம் இருக்கும் சரிங்களா குளம் குட்டைகள்னு சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே இருக்கும் பெரிய பெரிய கிணறுகள்லாம் வெட்டி இருப்பாங்க இன்னும் மிஸ்ஸோட கிராமத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய கிணறு இருக்குது ஸோ அந்த கிணறோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வெரியங்கேணின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அந்த கேணியில் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும் அந்த தண்ணி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மிங்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடியில் இருக்க பாறை தெரியுது ஸோ அதோட ஹைட் பார்த்திங்கன்னா உச்சிப்பிள்ளையார் கோயில் மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருக்கும் ரொம்ப பள்ளமாக இருக்கும் ஓகேவா நீங்கள் உச்சிப்பிள்ளையார் கோயிலில் இருந்து கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பல்லாமல் தெரியுது அந்த கேணி வந்து அவ்வளோ டெப்தாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் எங்கே பார்க்க முடியும் இந்த இந்த மாதிரி கேணிகள்லாம் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா கிராமங்களில் தான் பார்க்க முடியும் உங்கள் தாத்தா பாட்டியோட பூர்வீக ஊருக்கெல்லாம் போய் பாருங்கள் நிறைய கேணிலாம் இருக்கும் நிறைய குளம் இருந்த இடம் குட்டை இருந்த இடம்லாம் இருக்கும் போய் பாருங்கள் சரிங்களா மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மண் வீடு தான் ஓட்டு வீடு மண் வீடு தான் போட்டிருப்பாங்க நம்மள மாதிரி சிமெண்ட்டு கான்க்ரீட் வீட்டில் கட்டினவங்க இருக்கவே இருக்க மாட்டாங்க ஸோ அதோட ரூஃப் அதாவது மேலே இருக்கிற அந்த கூரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த தென்னை மட்டை இருக்குது இல்லையா ஸோ அதில் வந்து கீத்து மாதிரி பின்னி அதை வந்து மேலே வச்சுருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா பனை மரம் நீங்கள் நொங்கு சாப்பிடுவீங்களா வெயில் டைமில் பனைமரம் பார்த்துருக்கீங்களே அந்த பனைமரத்தோட அந்த லீஃபை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேலே வந்து கீற்றாக யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வெயில் நாளில் வந்து வெயிலே தெரியாது ரொம்ப கூலிங்காக இருக்கும் அந்த மாதிரி கீத்து வீட்டிலலாம் ஆனால் நம்மளால இப்போ கான்கிரீட் வீட்டில் இருக்க முடியுதா இருக்கவே முடியலல்ல ஸோ வந்து கான்கிரீட் வந்து ஹீட் அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும் ஆனால் வந்து அந்த கீத்து வீடுங்களில் வந்து ஹீட்டு கீழே வரவே வராது கிராமத்துக்கெலாம் போயிட்டு கீத்து வீட்டில் வந்து இந்த மாதிரி சம்மர் டைமில் இருந்து பார்த்துட்டு வாங்க சரிங்களா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு லெசன் கிடைக்கும் கிராமத்து வீட்டில் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து சிட்டியில் கிடைக்க மாட்டேங்கிறது ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க சரிங்களா ஸோ ஒவ்வொரு பாட்டும் வந்து கண்ட்ரியில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க ஸோ கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஸ்கூல் பஞ்சாயத்து ஸ்கூல்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கூலுக்கு போவாங்க அது வந்து வந்து பிரைமரி ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல்னால் எது வரைக்கும் இருக்கும் மிஸ் அப்படின்னா நீங்கள் எல்கேஜி யூகேஜின்னு படிக்கிறீங்களா அதை வந்து அவங்க பால்வாடின்னு படிப்பாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் இருப்பாங்க ஸோ அது அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்த்துக்கு அப்புறம் எப்படி மிஸ் படிக்க போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்த்துக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெரிய ஊரில் போயிட்டு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்கிறதுக்கு போவாங்க சரிங்களா ஸோ வந்து வில்லேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா கோயில்கள் நிறையா இருக்கும் ஸோ ஹிந்துஸ் வந்து டெம்பிளுக்கு போவாங்க கிறிஸ்டின்ஸ் வந்து சர்ச்சுக்கு போவாங்க முஸ்லீம்ஸ் வந்து மசூதிக்கு போவாங்க ஸோ நிறைய கடைகள்லாம் இருக்கவே இருக்காது ஒரே ஒரு ஒரு ஒரே ஒரு கடை மாதிரி ஒரு சின்ன கடை இருக்கும் அந்த கடையிலே போனீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் ஸோ அந்த பொட்டி கடைங்க தான் இருக்கும் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருப்பாங்க ஸோ அங்கே இருக்க மெர்ச்சன்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்க வியாபாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிட்டிஸ்க்கும் இல்லைன்னா பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கு வந்து வண்டி கட்டிட்டு போய் வியாபாரம் பண்ணிட்டு வருவாங்க வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து மார்க்கெட் போட்டு மார்க்கெட்டில் வந்து எல்லா இடத்துல எல்லா ஜாமானும் போட்டு வைப்பாங்க இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு மார்க்கெட் நடக்குது வார சந்தை நடக்குது டியூஸ்டே டியூஸ்டே நடக்குது எந்த இடத்துல நடக்குது உத்தமர் கோயில் இருக்கு அந்த பிரிட்ஜுக்கு கீழே நடக்குது அதே மாதிரி கிராமங்களில் வந்து ஒரு அஞ்சு ஊர் பத்து ஊர் சேர்ந்து திங்கக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் போட்டு அந்த அவங்களோட திங்ஸ் திங்ஸ் எல்லாம் விற்பாங்க அதை வந்து சந்தை அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து சாண்டி டேஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா கவர்மெண்ட் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கிராமங்களோட நிலைமைகளை வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரியா நிறைய கவ நிறைய வந்து கிராம மக்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டிலாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கிறாங்க அதே மாதிரி வந்து ஒரு ப ஒரு அஞ்சு ஊருக்கு சேர்த்தாப்பில் ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன்லாம் வைக்கிறாங்க ஸோ இது வந்து மக்களோட சேஃப்டிக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வைக்கிறாங்க இன்னும் வந்து சில ஊருங்கள்லாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்காது பஸ்ஸுக்கு பஸ்ஸில் போகணும் இல்லைன்னா நடந்து போகணும் இல்லைன்னா மாட்டு வண்டியில தான் போகணும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு கிராமங்களும் நம்ம ஊர்ல இருக்கு சரிங்களா சோ அந்த வில்லேஜஸ்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் அங்கே இருக்க காற்று வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்கும் புரியுதா இப்போ நம்ம ஊரில்லாம் நிறைய வண்டி போயிட்டு ஏர் பொல்யூஷன் ஆகுதுக்கண்ணா பட் அந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு காரே போகாது ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் எப் எங்கே பார்த்தாலுமே பறவைகள் பாட்டு பாடுறதும் மரங்கள் அசைகிறதும் தான் கேட்டுகிட்டே இருக்கும் ஸோ ஊரே ரொம்ப அமைதியாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த கிராமங்களுக்கு போய் பாருங்கள் சரிங்களா டவுன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும் ஒரு ஒரு ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன டவுனாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய டவுனாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஊர்லேயே வந்து சின்ன டவுனாக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த டோல்கேட்டை வந்து சின்ன டவுன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதே வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா கொஞ்சம் பெரிய டவுன் ஓகேவா டோல்கேட் வந்து சின்ன டவுனு அதே வந்து திருச்சிக்கு போனீங்கன்னா கொஞ்சம் பெரிய டவுன் சரியா ஸோ இப்போ வந்து பெரிய டவுன்ஸ் எல்லாம் வந்து என்னன்னு காட்டணும்னா சிட்டிஸ் ஓகேவா அப்போ திருச்சி வந்து சிட்டி ஸோ வில்லேஜ் வந்து நமக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நெய்பர்ஹுட் பக்கத்தில் பக்கத்து வீடு அப்படிங்கிறது தான் நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஓகேவா பிக் நெய்பர்ஹுட் பெரிய நெய்பர்ஹுட் அப்படின்னா அது வந்து டவுனு டவுனை தான் நம்ம நெபர்ஹுட்னு சொல்கிறோம் ஸோ இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க வந்து ஒரு சின்ன வில்லேஜ் சொல்லுவோம் அப்படின்னா இப்போ மணச்சநல்லூர் வந்து ஒரு வில்லேஜ் அப்படின்னு வச்சுப்போம் ஓகேவா ஸோ மனச்சநூல் வந்து நம்ம ஊருக்கு பக்கத்தில் அதாவது நம்பரூன் டோல்கேட் பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா நொச்சியம் இல்லை மணச்சநல்லூர்னு வச்சுப்போம் ஸோ நம்ம ஊருக்கு இருக்க பக்கத்தில் இருக்க பிக்ஸ்ட்டு டவுன் எது அப்படின்னு கேட்டால் பிக் டவுன் எது அப்படின்னு கேட்டால் திருச்சி சத்திரம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து லா எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்ஸில் சிட்டிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் நீங்கள் ஒரு ரோட்டில் நடந்து போனீங்கன்னாவே ஒரு பத்து ஹாஸ்பிட்டல் பார்த்துருவீங்க ஸோ அது இன்னும் வந்து தலைநகர் சைட்லாம் போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் நிறைய இருக்கும் சரிங்களா ஒரு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு தனியாக இருக்கும் ஸ்கின்னுக்கு தனியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லுக்கு டென்டலுக்கு நிறைய பேர் வச்சிருப்பாங்க ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் ஃப்ரண்ட்லைன் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஏபிசி இருக்குது மாருதி இருக்குது அது மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல் சிட்டிஸில் இருக்கும் கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் சரியா ஸோ நிறைய எப்படி வந்து இவங்கெல்லாம் கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ரோடு மூலயமா தான் ஸோ பஸ்ஸு டாக்ஸி அதுக்கப்புறம் ஆட்டோ ரிக்ஷா இது ஸ்ட்ரீட்டு சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸில் இருந்தெல்லாம் கனெக்ட் பண்ணுறது வந்து ரோட்ஸ் தான் ஓகேவா பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பஜாரில் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க இல்லை அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் ஸோ நம்ம ஊரில் இருக்க சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா நம்மளுக்கு நம்ம பஸ் ஸ்டாண்டில் இருக்க மாரதி நகரில் இருக்க சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா விக்ட்ரி சூப்பர் மார்க்கெட் தெரியும் பஜார் அப்படின்னா நமக்கு திருச்சிக்கு தான் போகணும் சரிங்களா ஸோ அங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது காந்தி மார்க்கெட் அப்படி காந்திஜியே வந்து திறந்த மார்க்கெட் வந்து காந்தி மார்க்கெட் ஸோ அங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு தேவையான காய்கறிகள் மல்லிகைஜாமா எல்லாமே வாங்கிட்டு வரலாம் ஸோ ஓகேவா ஸோ பிக் டவுனில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்கும் ஸோ பிக் சிட்டிஸில் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ்க்கு கூட இருக்கும் நம்ம திருச்சிக்கு திருச்சிராப்பள்ளியில் வந்து என்ன இருக்குது ஏர்போர்ட் இருக்குது அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பஸ் ஸ்டாண்டும் இருக்குது கிடையாது ஸோ ஏரோப்ளைன்ஸ் வந்து வந்து இறங்குற இடமும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறதும் லேண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க லேண்ட் ஆஃப் அப்படின்னா வண்டி ஏரோப்ளைன் வந்து இறங்குறதா லேண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க டேக் ஆஃப் அப்படின்னா இங்கே வந்து கிளம்புறத டேக் ஆஃப்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்த வந்து ஏர்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கண்ணா சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களில் வந்து தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது ஆனால் இப்போல்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தண்ணியை நம்ம சேர்த்து வைக்காதனால ட்ரை ஆகிடுச்சு பட் சிட்டிஸ்லலாம் என்ன பண்ணணும் வாட்டர் வந்து சேவிச்சு சேமித்து வச்சுக்கணும் ஸோ காவிரி வாட்டர் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் தான் சப்ளை பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் தண்ணியே வராது ஸோ நம்ம சேர்த்து வச்சுக்கணும் ஸோ வந்து ம மக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லலாம் ஒர்க் இருப்பாங்க மோஸ்ட் சிட்டிஸ் டவுன்ஸில் இருக்கிற வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கான்க்ரீட் வீடு தான் ஓகேவா பிரிக்ஸு செங்கலும் சிமெண்ட்டும் போட்டு கட்டின வீடு தான் இருக்கும் டவுன்ஸில் சிட்டிஸ்லாம் கொஞ்சம் ஏழையாக இருக்கிற வீட்டுக்கு போனீங்கன்னா தான் அந்த ஓட்டு வீடு போட்டுருப்பாங்க அதுவும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டில் கட்டின வீடு தான் மேலே மட்டும் ஓடு போட்டிருப்பாங்க ஸோ வந்து கிராமத்தில் இருக்கிற மாதிரி மட்டு வீடெல்லாம் வந்து சிட்டிஸில் பார்க்கவே முடியாது கண்ணா ஸோ ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கிற கதை வந்து ஷார்ட் ஸ்டோ ஸ்டோரி இவ்வளோ தான் ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ்குள்ளே போகலாம் சரியா ஃபஸ்ட்டு ரொம்ப லெட்டர் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா நீங்கள் லெசனில் கதையை நீங்கள் நீங்கள் கரெக்டாக கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து டக் டக்னு நீங்களே சொல்லிடுவாங்க தோஸ் ஹூ பிளாக் தேர் ஃபீல்டு கால்டு யார் வந்து நிலத்தை ஒழுது விவசாயம் பண்ணுவாங்க நார்மலாக வந்து ஃபார்மர்ஸ் ஃபார்மர்ஸ் தான் பண்ணுவாங்க சரியா ஸோ இந்தியா இஸ் த லேண்ட் ஆஃப் இந்தியா வந்து எந் எதோட லேண்டு சிட்டியாக வில்லேஜாக ஸ்மால் டவுனான்னு கேட்குறாங்க வில்லேஜஸ் தான் எப்போவுமே கிராமங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் நகரங்களாக மாறுது சரியா ஸோ அப்போ வில்லேஜஸ் தான் ஓகேவா வெரி பிக் டவுன்ஸ் ஆர் கால்டு பெரிய பெரிய டவுன் எல்லாம் என்னன்னு சொல்லுவோம் சிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா மறக்கவே நடக்காதிங்க ஃபீல்டில் யார் ஒர்க் பண்ணுவான்னு கேட்டால் ஃபார்மர்ஸ்னு எழுத தெரியணும் லேண்ட் ஆஃப் வில்லேஜஸ் நம்ம இந்தியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விவசாய பூமி தான் சரியா மாற்றிக்கவே மாற்றிக்காதுங்க இப்போலாம் நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்கேன் சாப்பிட்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம ஸ்கூல்ஸ் இருந்த இடம் நம்ம ஸ்கூலை சுற்றியே பார்த்திங்கன்னா எல்லாருமே விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த விவசாய நிலங்களை அழிச்சு தான் நம்ம வீடெல்லாம் கட்டிருக்கிறோம் ஸோ அதனால தான் இப்போல்லாம் நம்ம அரிசி வந்து அந்த காலத்தில் வந்து அரிசி வந்து ரெண்டு ரூபாய்க்கு மூணு ரூபாய்க்குலாம் விற்றுச்சாங்கண்ணா அண்ணா ஆனால் இப்போ நம்மளுக்கு ஒரு கிலோ அரிசி எவ்வளோக்கு விற்குது ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் நீங்கள் பெரியவங்களான ரைஸ் வந்து தௌசண்ட் ருப்பீஸ்க்கு விற்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரிங்களா ஏன்னா நம்ம விவசாயத்தை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்மலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா படிச்சுட்டு பெரிய ஆனோன்னே நம்மளும் விவசாய நிலங்கள் வாங்கி விவசாயம்லாம் பண்ணணும் கண்ணா சரியா ஓகே ஸோ சின்ன சின்ன டவுன்ஸ் எல்லாமே பெரிய பெரிய டவுன்ஸ் எல்லாத்தையுமே என்ன சொல்கிறோம் சிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ ஃபில்லிங் த பிளான்ஸ் ஓகேவா த வில்லேஜஸ் ஹேவ் ஃபார்மிங் வில்லேஜஸ் வந்து என்ன பண்ணுவாங்க ஃபார்மிங் பண்ணுவாங்க அதுதான் மெயின் ஆக்குபேஷன் அவங்களோட தொழில் வந்து என்னது விவசாயம் தான் அதுதான் அவங்களோட வேலை வில்லேஜஸ் கிராமத்தாளுங்களுக்கு என்ன வேலை விவசாயம் பண்ணுறது தான் வேலை வில்லேஜஸ் டு நாட் பையிங் அண்ட் செல்லிங் ஆன் சாண்டி டேஸ் ஸோ வில்லேஜஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க ஸோ அந்த சந்தையில் இருக்கு இல்லையா அப்போ வந்து பை பண்ணவோ செல் பண்ணவோ மாட்டாங்க அடுத்து வில்லேஜ் லிவிங் இன் த வில்லேஜஸ் லிவிங் இன் த வில்லேஜஸ் வில்லேஜில் இருக்க வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும் ரொம்ப பிளஸண்ட்டாக ஹெல்தியாக ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் இருக்கும் பீப்புள் இன் டவுன்ஸ் பை த திங்ஸ் ஃப்ரம் ஸோ பீப்புள் டவுனில் இருக்கிறவங்க எங்கே போய் ஜாமான் வாங்குவாங்க சூப்பர் மார்க்கெட் பஜார் பஜார்லேயும் சூப்பர் மார்க்கெட்லையும் வாங்கிப்பாங்க பீப்புள்ஸ் இன் டவுன்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு இன் மக்கள் சிட்டியில் இருக்க மக்கள்லாம் டவுனில் இருக்க மக்கள்லாம் எங்கே வேலைக்கு போவாங்க ஸோ கிராமத்தில் வில்லேஜஸாக இருக்கிறவங்க ஃபார்மிங் பண்ணுவாங்க டவுனில் இருக்க மக்கள்ஸ் எங்கே போவாங்க ஆஃபீஸ் ஃபேக்ட்ரி வெரி குட் மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் டவுன்ஸ் பில்டு ஸோ வந்து ஹவுசஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறது எதை வச்சு பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க பிரிக்ஸ் அண்ட் கான்கிரீட் கான்கிரீட்னா இந்த சிமெண்ட்டில் செய்கிறாங்களே அதுதான் கான்கிரீட்டு பிரிக்ஸ்னா செங்கல் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் மேட்ச் ஃபாலோயிங் ஸோ பிரைமரி ஸ்கூல்ஸ்னா எது வரைக்கும் ஸோ பிரைமரி ஸ்கூல்னா நம்ம ஸ்கூல் குருஷேத்ரா ஸ்கூல் ஸோ இங்கே நம்ம ஸ்கூலில் எத்தனாவது ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸோ அப் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வில்லேஜஸ் அப்படின்னா ஸ்மால் நெய்பர்ஹுட் வில்லேஜ்னா என்னது ஸ்மால் நெய்பர்ஹுட் பக்கத்தில் இருக்க சின்ன நெய்பர்ஹுட் பிக் ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கே இருக்கும் டவுன்ஸும் சிட்டிஸ்லேயும் இருக்கும் இந்தியா வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கண்ட்ரி இருக்கிற நாடுகள்லேயே ஒரு பிக்கஸ்ட் கண்ட்ரினா அது வந்து இந்தியா தான் ஓகேவா ஸோ அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங்

ஷீப்பு ஸோ அவங்க யூஸ் பண்ண அனிமல்ஸ்லாம் என்னென்ன தே கீப் புல்லக் அண்ட் தென் புல்லக் அடுத்தது வந்து கவுஸ் அண்ட் கோட்டு ஓகேவா ஸோ அவங்க வந்து மாடுகள் வச்சுருப்பாங்க ஆடுகள் வச்சுருப்பாங்க அதுதான் அவங்க ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க சரியா வித் வாட் டூ த வில்லேஜஸ் பில்டு தேர் ஹவுஸ் எதை வச்சு வில்லேஜில் இருக்க மக்கள் தன்னோட வீடை வந்து கட்டுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க வித் மட்டு மட்டுன்னா என்னது கண்ணா களிமண் ஓகேவா அதை வச்சு தான் வில்லேஜஸ் வந்து பில்ட் தேர் ஹவுசஸ் ஓகேவா ஸோ மட்டுன்னு மட்டும் வித் மட்டுன்னு எழுதி வில்லேஜஸ் பில்ட் தேர் ஹவுசஸ் அப்படிங்கிறது கொஷின்லேயே இருக்குது அது அப்படியே எடுத்து எழுதிடலாம் விச் இஸ் த பிக்கஸ்ட் பிக் நெய்பர்ஹுட் பிக் நெய்பர்ஹுட் அப்படின்னா என்னது டவுன் ஓகேவா அந்த டவுன் இஸ் த பிக் நெய்பர்ஹுட் ஸ்மா அதே வந்து ஸ்மால் நெய்பர்ஹுட்ன்னு கேட்டால் வில்லேஜ்னு எழுதணும் சரியா அடுத்தது விச் இஸ் த பிக்கஸ்ட் நெய்பர்ஹுட் அப்படின்னா சிட்டி தான் பிக்கஸ்ட்டு பிக் நெபர்ஹுட்னா டவுனு பிக்கஸ்ட்டு அப்படின்னு கேட்டால் சிட்டி ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுக்கண்ணா பிக்குன்னு சொன்னால் டவுனு பிக்கெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பெரிய நகரம் அப்படின்னா சிட்டி ஓகேவா கொஞ்சம் பெரிய நகரம் அப்படின்னு கேட்டால் டவுன் ஓகேவா மாற்றிக்க கூடாது ஸ்மால் நெபர்ஹுனா வில்லேஜு பிக் நெய்பர்ஹுட்டுனா டவுனு பிக்கஸ்ட்டு இஎஸ்டி போட்டு வந்துருந்துச்சு பிக்கஸ்ட்டு நெய்பர்ஹுட் அப்படின்னா சிட்டி ஓகேவா கண்ணா சோ இந்த லெசன் இதோட ஓவன் ஸோ நெக்ஸ்ட்டு லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோக்ரஃபி ஆஃப் த நெய்பர்ஹுட் என்னக்கண்ணா ஜோக்ரஃபின்னா என்ன நம்ம படிக்கிற இந்த உலகத்தை பற்றின நான் உலகம் தான் என்னன்னு சொன்னேன் ஜோக்ரஃபி நம்ம இருக்கிற இந்த பிளானட்டை பற்றி நம்மளை சுற்றி இருக்கிறத பற்றி தான் படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன் ஸோ ஃபஸ்ட்டு லெசனில் நீங்கள் பார்த்தது வில்லேஜ் டவுனு சிட்டிஸ் இந்த மூணு பார்த்தீங்களா ஸோ இதே இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறீங்க ஸோ என்ன அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பற்றி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க அந்த இது வந்து நம்ம நாடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயத்தை பற்றி தான் சொன்னேன்ல ஸோ அதே மாதிரி இது வந்து விவசாயத்தை பற்றினது தான் ஓகேவா ஸோ நம்மளுக்கு நார்மலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுருக்கணும் என்ன அப்படின்னா சைட்ஸ் ஓகேவா நான் ஏற்கனவே சைட்ஸ் நடத்தியிருக்கேன் ஸோ திருப்பியும் வந்து சொல்கிறேன் ஒரு ஈஸ்ட்டு வெஸ்ட் நார்த் சவுத் இந்த நாளும் தெரிஞ்சிருக்கணும் காலையில் ஏர்லி மார்னிங் நீங்கள் ஸ்கூலுக்கு எழுந்திருப்பீங்க இல்லையா அப்போ வந்து சன் ரைஸஸ் ஆகிற இடம் வந்து ஈஸ்ட் ஓகேவா ஸோ நீங்கள் லெஃப்ட் ஹேண்டையும் ரைட் ஹேண்டையும் ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு சைடில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் வந்து நார்த் சைடு ரைட் ஹேண்ட் வந்து சவுத் சைடு உங்களுக்கு ஃபேஸ்க்கு பின்னாடி இருக்கிற சைடு வந்து வெஸ்ட்டு சரிங்களா ஸோ அப்போ நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போகிறீங்க ஸோ அந்த இடத்துல வந்து உங்களோட ப்ரௌன் பவுண்ட்ரிஸ்லாம் செட் பண்ணுறீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு மிஸ் சொல்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு நார்த் சைடில் அதாவது உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய லேக்கு ஒரு ஆறு ஒன்று போயிட்டு இருக்குது ஓகேவா அப்புறம் ஒரு மவுண்டெயின் வந்து சவுத் சைடில் இந்த சைடில் வந்து ஒரு மலை இருக்குது ஓகேவா அப்போ ரிவர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளோ ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைடில் ஃப்ளோ இருக்கு ஸோ வெஸ்ட் சைடில் வந்து என்ன இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபீல்டு விவசாய நிலங்கள் இருக்குது ஸோ இது மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்க சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா எர்த் இஸ் நாட் சேம் லெவல் இன் ஆல் பிளேஸஸ் ஸோ பூமி வந்து எப்போவுமே ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியே இன்னொரு இடத்துல இருக்காது ஒன்று பார்த்திங்கன்னா மேடாக இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா பள்ளமாக இருக்கும் அப்புறம் இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழியாக இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உயரமாக இருக்கும் ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்தா தண்ணியாக இருக்கும் ஸோ ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இடம் வந்து சமமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சமமாக இருக்கிற இடத்த என்ன சொல்கிறாங்க பிளெயின்ஸ் ஸோ அதில் வந்து மேடும் இருக்காது பள்ளமும் இருக்காது ஒரே மாதிரி இருக்கும் ரோட்ஸ் ஆர் லேடு ஈஸிலி வந்தன் ஸோ அந்த மாதிரி சமமாக இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரோடு போட்டுருவாங்க சரிங்களா அடுத்தது ஸோ ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா உயரமான இடங்கள் இருக்கும் ஸோ அதை வந்து அப்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அப்லேண்ட்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய மலைகள் இருக்கும் பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அந்த மர மலை மேலெலாம் ஏறி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்களே எனக்குலாம் சின்ன வயசில் மலை மேலே ஏறணுன்னு ரொம்ப ஆசை ஸோ அதெல்லாம் வந்து ட்ரக்கிங் போகிறதுக்கு ஸோ ஒரு சில மலைகள் மேலே தான் நம்மளால் ஏற முடியும் சில மலைகள் மேலே ஏற முடியாது ஏன் அப்படின்னா அந்த மலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹார்டாக ரொம்ப ஹார்டாக நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும் சரிங்களா ஸோ அது மேலே வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது ஏறவே முடியாது சரிங்களா அதில் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ரோப் கட்டி அது மேலே தான் போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அங்கே சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மரங்கள்லாம் வளர்ந்துருக்கும் ஓகேவா ஸோ அங்கே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லேக்ஸ் ஒரு குட்டம் நிலை இதெல்லாம் சொல்லுவாங்களே குட்டை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ சின்ன சின்ன பாயின்ஸ் லேக்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்ஸுன்னு ஒன்று இருக்கும் டேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா பள்ளமாக இருக்கிற இடம் ஓகேவா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ளைனாகவும் இருக்கும் ஸோ மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி நிற்கும் மழை பெய்யலைன்னா அந்த இடம் காஞ்சி ட்ரையாக இருக்கும் சரிங்களா ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா லேக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்க்ஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் நீளமாக இருக்கும் அதில் எப்போதும் தண்ணிலாம் வச்சுருப்பாங்க விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ஓகேவா ஸோ இன்னும் சில வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஆறு ஓடும் ஸோ நம்மளுக்குலாம் எப்படி ஆறு ஓடுதோ அது மாதிரி ஓகேவா அந்த ரிவர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் இருக்கிறது வந்து பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரிவருக்கு ரெண்டு சைடும் இருக்கிற இடங்களை வந்து என்ன சொல்கிறாங்க பேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ரிவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரிவர் பெட் பார்க்கலாம் ஓகேவா மணல் பார்க்குறீங்களா அதுதான் ரிவர் பெட் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம் ச கொஞ்சம் இப்போ காவேரி இருந்து விவசாயத்துக்கு நிலத்துக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாய்க்கால் கெனல்ஸ் வெட்டுவாங்க ஸோ அது மூலியமாக தான் விவசாய நிலங்களுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க பெரிய பெரிய ரிவர்ல இருந்து சரிங்களா இன்னும் வந்து சில வி சில வில்லேஜஸ் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியே இருக்காது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண்ணு தான் இருக்கும் ஓகேவா அங்கே விவசாயமும் பண்ண முடியாது தண்ணி ரிவரும் இருக்காது பாண்டும் இருக்காது லேக்கும் இருக்காது டேங்க்கும் இருக்காது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண் தான் இருக்கும் ஸோ அந்த இடத்த என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டெசர்ட் பாலைவனம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம இந்தியாவில் டெசர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்க தார் டெசர்ட் ஓகேவா ஸோ கண்ணா ஸோ இதுதான் இந்த லெசனில் இருக்கிறது ஸோ இப்போ எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள் லோ லேண்ட் வித் நோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்ஸும் இருக்காது டவுன்ஸும் இருக்காது ஒரே சமமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு பேர் என்னது பிளைன் பிளைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா சமமாக இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது plain எ yeah, place rising ஹை above த ground ஹில்ஸ் நம்மளோட நிலத்துல இருந்து உயரமான ஒரு மண்குமிழ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு பேரு ஹில் பெரிய பெரிய மலைகள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா வென் தேர் இஸ் நோ வாட்டர் இன் ரிவர் தண்ணியே ரிவரில் இல்லை இப்போ காவேரி இறத்தில் தண்ணியே இல்லை அப்படின்னா நம்மளால் நம்ம காவிரியாரத்தில் என்ன பார்ப்போம் வெறும் மணல் தானே பார்ப்போம் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ரிவர் பெட்டுன்னு சொல்கிறோம் ஓகேவா ரிவர் பெட் தண்ணி போகிற இடத்த வந்து ரிவர் பெட்டுன்னு சொல்கிறோம் ஸோ பிஇடி பெட்டுன்னு மட்டும் எழுதினா போதும் கெனல்ஸ் பிரான்ச் ஆஃப் ஆஃப் ஃப்ரம் ஸோ கெனல்ஸ் வந்து எதுலேருந்து கெனல்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க ரிவர்லேருந்து தான் கெனல்ஸ் வாய்க்கால் வெட்டிட்டு போயிட்டு விவசாய நிலங்களில் விடுவாங்க கண்ணா சரியா ஸோ இது வந்து எக்ஸசைஸு ஸோ நீங்கள் அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் ஓகேவா மேட்ச் த ஃபாலோயிங் மிஸ்ல சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இல்லையான்னு கேட்காதீங்க இதுல சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் கிடையவே கிடையாது ஓகேவா மேட்ச் த ஃபர்ஸ்ட் ஒன்சர் பாருங்க ஃபர்ஸ்ட் ஹில் ஸ்லோப் அந்த மரங்கள் அந்த மலை இருக்கு இல்லையா மலையிலிருந்து இந்த சரிக்கிட்டே வர்ற மாதிரி ரெண்டு பக்கமும் ஸ்லோப் மாதிரி இருக்கு இல்லையா அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பெரிய பெரிய ட்ரீஸ் எல்லாம் இருக்கும் ஹில்ஸ் ஸ்லோப்பில் என்ன இருக்கும் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும் ஸோ அப்லேண்ட்ஸ் அப்லேண்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட நிலத்தட்டில் இருந்து உயரமாக இருக்கிறது அப்லேண்ட் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஹில்லுன்னு சொல்கிறோம் அடுத்தது லேக் லேக்கில் என்ன தண்ணி இருக்கும் ரெயின் வாட்டர் இருக்கும் ஓகேவா சாண்டி லேண்ட்ஸ் ஸோ மணல் மணலில் இருக்கிற நிலப்பகுதியை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் டெசர்ட்னு சொல்கிறோம் ஸோ இதுதான் கண்ணா மேட்ச் த ஃபாலோவிங்கில் இருக்கிறது ஸோ இதில் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் கிடையாது வெறும் இல்லஸ்ட்ரேஷன் தான் இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் மிஸ்ஸு கேட்பேன் அதனால் வரையறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் ப்ளெயின் அப்படின்னா சமமாக இருக்கும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்காது பிளாட்டியூ அப்படின்னா இந்த மாதிரி கிராஸாக ரெண்டு லைன் இருந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு இடத்த நீங்கள் வந்து வரையணும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பிளாட்டியோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹில்லு ஸோ மலை மலை வந்து மிஸ் வரைஞ்சிருக்கேன் ஸோ அதில் அந்த ஸ்லோப்புங்கிறது வந்து அந்த சைடில் இருக்கிற இடம் தான் இதில் தான் வந்து என்ன பரியணுன்னா பெரிய பெரிய மரங்கள்லாம் வளர்ந்துருக்கும் சரிங்களா இது ஸ்லோப் ஒன் ஸ்லோப் டூ ஓகேவா ரிவர் பெட் அப்படின்னா அந்த ரெண்டு பக்கமும் ரிவர் பெட்டுக்கு ரெண்டு சைடில் இருக்கிற இடத்த பேங்க்குன்னு சொல்கிறேன் நடுவில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து தண்ணி போகலை அப்படின்னா மணல் தான் இருக்கும் ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ரிவர் பெட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஃபீல்டு ஃபீல்டில் வந்து என்னதுன்னா இது வந்து விவசாய நிலை இங்க வந்து ஒரு ரிவர் போயிட்டு இருக்கு ஒரு வாய்க்கால் வெட்டாங்க நிலத்துக்கு தண்ணி போகுது அந்த வாய்க்கால் பேர் என்னது கெனல் அப்படின்னு சொல்றாங்க பின்னாடி கூட ஒரு கிணல் இருக்கு சரிங்களா ஓகே இதுதான் இந்த லெசன்ஸோட கொஷின் ஆன்சர்ஸ் கிடையாது இல்லஸ்ட்ரேஷன்ஸ் தான் இந்த டயக்ராம்ஸ் வந்து மிஸ் எக்ஸாமில் கேட்டிருக்கேன் அந்த இதை செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ தேர்ட் லெசன் வந்தாச்சு பீப்புள் அண்ட் தேர் ஆக்குபேஷன்ஸ் மிஸ் அப்படின்னா என்ன மிஸ் அப்படின்னா மிஸ் பார்க்குற வேலை என்ன மிஸ்ஸோட வேலை என்ன உங்களுக்கு டீச்சிங் ஸோ என்னோட வேலை வந்து டீச்சர் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க ஊசி போடுவாங்களா அவங்களோட வேலை என்ன டாக்டர் இப்போ அதே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா அவங்களோட வேலை என்ன போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க அதே பஸ்ஸில் போனீங்கன்னா பஸ்ஸை ஒருத்தர் ஓட்டுவாங்களா அவரோட ஆக்குபேஷன் என்ன டிரைவர் ஸோ கூட ஒருத்தர் டிக்கெட் கொடுப்பாருல அவர் பேர் என்ன கண்டக்டர் ஸோ ஒரு ஒரு மனுஷன் வந்து ஒரு வேலை பார்க்குறான் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு இல்லையா ஒரு வேலை இருக்கு இல்லையா அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அப்படியாமல் ஆமாம் கண்ணா ஸோ அப்போ நீங்கள்லாம் ஸ்கூலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு கிளம்பி போய்ட்டு இருப்பாங்க இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா ஆஃபீஸ் போவாங்க அம்மா எங்கேயாவது ஒரு ஆஃபீஸ்க்கு போவாங்க இல்லை அம்மா ஸ்கூலுக்கு போவாங்க டீச்சராக சில அம்மாலாம் வந்து வீட்டில் இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க சரியா அவங்க இல்லைன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது சாதாரண வேலை கிடையாதுக்குன்னா அவங்க பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சாலும் உங்களுக்கு சமைச்சு மத்தியானம் சமைச்சு நைட்டுக்கு தேவையானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லா வேலையும் செய்கிறாங்க ஸோ ஹோம் மேக்கர் இஸ் ஆல்சோ எ ஜாப் அதுவும் ஒரு வேலை தான் ரொம்ப பெரிய வேலை நீங்கள் நீங்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அப்பா போட்டிருந்த ட்ரெஸ்ஸு தங்கச்சி பாப்பாவோட ட்ரெஸ்ஸு ஸோ இது எல்லாத்தையும் வீ நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் செய்கிறாங்க இல்லையா ஸோ அதுவும் ஒரு வேலை தான் ஸோ அதுவும் ஒர்க்கிங் உமனாக இருந்தாங்க அப்படின்னா வீட்லேயும் வேலை செய்யணும் வெளியிலையும் வேலை செய்யணும் சரிங்களா கண்ணா ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்குபேஷன் வீட்டு வே வேலைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து வில்லேஜில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விவசாய நிலங்களில் ஃபீல்டில் வேலை செய்வாங்க அவங்கள என்ன சொல்கிறோம் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாடுகளை வச்சு அந்த நிலத்தை ஃபஸ்ட்டு உழுவாங்க உழுது அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் ம அந்த மண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து விடுவாங்க எடுத்து விட்டதுக்கப்புறம் ப்ளாகிங் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி அந்த நிலத்தை பதப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நிலத்தில் வந்து விதைகளை வந்து தூவுவாங்க அதுக்கப்புறம் தண்ணி இருந்ததில் அந்த விதைகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வளர ஆரம்பிச்சிடும் வளர ஆரம்பித்தோன்னா பத்திரமாக பார்த்துப்பாங்க அடிக்கடி போய் அந்த ஃபீல்டை வந்து பார்த்துட்ருப்பாங்க ஸோ அந்த தேவையில்லாத வந்து செடி இப்போ பயிர்களோட எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாத புல்லாம் முளைச்சிருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் மருந்து தெளிச்சு பத்திரமா பார்த்துப்பாங்க செடியை ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் நல்லா முத்தினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விவசாய நிலங்களை வந்து அறுவடை செஞ்சுடுவாங்க சரிங்களா ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வேலை செய்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா சில பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீடு கட்டுவாங்க ஸோ வீடு கட்டுறவங்க அந்த வீடு கட்டுறவர் இருக்கார் இல்லையா வந்து தமிழில் வந்து கொத்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீல் இங்கிலீஷில் வந்து மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுவும் வந்து ஒரு வேலை தான் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் தண்ணி எடுத்துப்பாங்க மண் எடுத்துப்பாங்க சிமெண்ட் எடுத்துப்பாங்க அப்புறம் செங்கலை வச்சு குழச்சி பூசி கட்டுவாங்க ஸோ இது வந்து யாரோட வேலை கொத்தனாரோட வேலை ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடு கட்டுற இடத்துல இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீடு கட்டிவிடுவாங்க கதவு ஜன்னல்லாம் வைக்கணும்ல அவங்க என்ன பண்ணுவாங்க விண்டோ ஜன்னல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பெரிய ரம்ப மாதிரி ஒன்று வச்சுட்டு அதை அறுத்துட்டே இருப்பார் மரத்தை அறுத்துட்டு இருப்பார் அவர் யாரு அப்படின்னு கேட்டால் அவர் தான் கார்பெண்டர் அவருக்கு வந்து வெறும் கதவு ஜன்னல் மட்டும் தான் செய்ய முடியுமான்னு கேட்டால் இல்லவே இல்லை டேபிள் சேர் இது எல்லாத்தையுமே அவர் செய்வார் கண்ணா ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்து பெஞ்சு டெஸ்க்கு இது எல்லாமே கூட ஒரு கார்பெண்டர் செஞ்சது தான் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் நாள் வெயில் நாளில் ரோட்டில் அதிகமாக பார்த்திங்கன்னா பாட்ஸ் மண்பானை விற்பாங்க ஸோ அந்த பாட்டை யார் மேக் பண்ணுவாள் அப்படின்னா பாட்டர் பாட்டை வந்து மேக் பண்ணுறது யார் பாட்டர் அந்த பாட்டில் வந்து தண்ணி ஊற்றி வச்சு குடிச்சிங்க அப்படின்னா அப்படியே சில்லுன்னு ஐஸ் வாட்டர் குடிச்ச மாதிரி இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிற தண்ணி அவ்வளோ உடம்புக்கு கெடுதல் கண்ணா முடிஞ்சால் ஒரு மண்பானை வாங்கி வச்சு கீழே கொஞ்சம் மணல் கொட்டி அந்த மணலில் தண்ணி ஊற்றி வச்சு மேலே ஒரு மண்பானையை வச்சு அதில் தண்ணி ஊற்றி குடிச்சு பாருங்கள் அப்படி சூப்பராக இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் மண்பானை தண்ணியை தவிர நீங்கள் வேறு எந்த தண்ணியுமே குடிக்க மாட்டிங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ஓகேவா ஸோ பாட்டர்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க பாட் வந்து மேக்கப் பண்ணுவாங்க மேக் பண்ணுவாங்க அது எதில் பண்ணுறாங்க அப்படின்னா களிமண்ணில் தான் தான் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சாண்டிஸில் ஸோ சந்தையில் வந்து விற்பாங்க ஓகேவா ஸோ நீங்கள் கீழே போட்டிங்க அப்படின்னா டம்னும் உடஞ்சிரும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ளாஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்களோ அது மாதிரி மண்பானையை ஹேண்டில் பண்ணணும் ஸோ நான் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீவிங் கிளாத் வீவிங் கிளாத் அப்படின்னா துணி நெய்றவங்க துணி நெய்றவங்களை வந்து வீவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க துணி நெய்றவங்களை என்ன சொல்லுவோம் வீவர்ஸ் நம்மளோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ மிஷின்ஸ்லாம் வேவ் பண்ணுது ஆனால் வந்து பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில் வந்து லூம்ஸ்லாம் வந்து எப்படி ரெடி ஆகுது அப்படின்னா வீவிங் மிஷினில் பண்ணுவாங்க சரியா ஹேண்ட்லூம் கிளாத் அது வந்து என்ன அப்படின்னா அந்த காட்டன் ட்ரெஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெசவாளர்கள் நெய்வாங்க கையிலே செய்வாங்க சில்க் பட்டு புடவைகள்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டு நெசவாளர்கள் செய்வாங்க அதுக்கப்புறம் காட்டன் யான் அப்படின்னா காட்டன்னா பஞ்சு பஞ்சிலேருந்து நூல் எடுத்து அதில் செய்வாங்க ஸோ ஹேண்ட்லூம் கிளாத்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய நிறைய காட்டன்ஸ்ல நிறைய நிறைய கலர்ஸ்லலாம் ஹேண்ட்லூம் கிளாத்ஸ் கிடைக்கும் ஓகேவா பீப்புளுக்கு நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா காட்டன் ட்ரெஸ் தான் நாளில் எல்லா நாள்லையுமே யூஸ் பண்ணுறது காட்டன் ட்ரெஸ் தான் சரிங்களா சில்க் ட்ரெஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோன்னா ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சில்க் ட்ரெஸ் யூஸ் பண்ணுவோம் கண்ணா சரிங்களா அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெட்டல் திங்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா இரும்பில் கத்தி அருவாமனை கடைப்பாறை மண்வெட்டி இதெல்லாமே இருக்கும் ஸோ இதெல்லாம் யார் ரெடி பண்ணால் அப்படின்னா ஸ்மித்து ஓகேவா ஸோ இரும்புல வேலை செஞ்சாங்கன்னா அவங்கள அயன் ஸ்மித்து அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மம்மி மம்மிலாம் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா ஜுவல்லரிஸ்லாம் போட்டிருப்பீங்க தோடு மூக்குத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங்கு செயின் இதெல்லாம் போட்டிருப்பீங்க இல்லையா ஸோ அதையெல்லாம் யார் மேக் பண்ணுவா அப்படின்னா அவங்களும் அவங்களோட பேரும் ஸ்மித்து தான் ஆனால் அது கோல்டில் செய்கிறதுனால கோல்டு ஸ்மித்து ஸோ கோல்டில் செஞ்சால் அது கோல்டு ஸ்மித்து அயனில் செஞ்சாங்கன்னா அவங்க அயன் ஸ்மித்து ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் கண்ணா ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேமரு சிசல்ஸ் நைப்ஸ் எல்லாமே செய்வாங்க இரும்புல இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்க சரியா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா உங்களோடய ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நீங்கள் ரெடிமேடில் எடுப்பீங்க ஆனால் மம்மிலாம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து இன்னமும் ஸ்டிச் பண்ணி போடுவாங்க ஸோ அவங்க ஸ்டிச் பண்ணுறவங்க என்ன ஸ்டிச் பண்ணுறவங்களோட நேம் என்ன டெய்லர்ஸ் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டு புடவைலாம் மம்மி வீட்டில் துவைக்க மாட்டாங்க ட்ரைங் ட்ரை கிளீனுக்கு வெளியில் கொடுப்பாங்க அவங்க வந்து வாஷர்மேன் ஓகேவா ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு வேலையும் ஒரு ஒருத்தர் செஞ்சிட்ருப்பாங்க ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஆக்குபேஷன்ஸ் அதாவது அவர்களுடைய வேலை அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸசைஸ்லே போக போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் இன் வில்லேஜஸ் வில்லேஜஸில் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் பார்க்குற வேலை என்ன ஃபார்மஸ் ஓகேவா அடுத்தது த பர்சன் ஹூ பில்ட் ஹவுசஸ் இஸ் கால்டு ஸோ பர்சன்ஸ் வந்து வீடு இல்லையா அவங்களோட பேர் என்னது மேஷன் கோல்டு ஸ்மித் இஸ் ஒன் ஹூ மேக் பியூட்டிஃபுல் திங்ஸ் அவுட் ஆஃப் ஸோ கோல்டு ஸ்மித்து அப்படின்னு கேட்டாவே அவர் கோல்டை வச்சு தான் செய்வார் ஸோ ஆன்சர் கோல்டு இதே அயன் ஸ்மித்துன்னா அயன்னு எழுத தெரியணும் சரிங்களா ஓகே இப்போ ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஃபார்மர்ஸ் பிளாக் தேர் ஸோ எதை உழுவுவாங்க ஃபீல்டு நிலங்களை உழுவுவாங்க ஓகேவா இந்த மேஷன் இஸ் ஹெல்ப்டு பை அ குரூப் ஆஃப் ஸோ மேஷன் வந்து அவர் மட்டுமே கட்டுவாரான்னு கேட்டால் இல்லவே இல்லை கூட வந்து நாலஞ்சு ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க ஸோ சித்தாள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கள வச்சு தான் வீடு கட்டுவாங்க இ கார்பெண்டர் ஒர்க் ஆன் கார்பெண்டர் வந்து எதை வச்சு வேலை செய்வார் வுட்டு உட்னா மரம் சரியா அடுத்தது ஏ பாட்டர் செல் ஹிஸ் மட் வெசல்ஸ் இன் ஷாண்டி ஸோ சந்தையில் தான் விற்பார் ஸோ அதை வந்து ஷாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேம்மா ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் கார்பெண்டர் வந்து என்ன என்ன மேக் பண்ணுவார் ஃபர்னிச்சர்ஸ் ஓகே பாட்டர் வந்து மட் வெசல்ஸ் மண்ணால் ஆன பாத்திரங்கள் ஓகேவா வீவர் என்ன பண்ணுவாங்க ஹேண்ட்லூம் கிளாத்ஸ் வீவர்னா நெசவாளர்கள் ஹேண்ட்லூம் கிளாத் பிளாக் ஸ்மித்து அப்படின்னா அதான் நைஃப்ஸு ஹேமரு சிசல் இதெல்லாம் செய்கிறவங்க வந்து பிளாக் ஸ்மித் ஓகேவா ஓகே கண்ணா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்சர் த ஃபாலோயிங் ஹூ ரைஸஸ் க்ராப்ஸ் ஆன் த ஃபீல்டு யார் வந்து க்ராப் தானியங்கள்லாம் விளைவிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஃபார்மர்ஸ் ஃபார்மர்ஸ்னா விவசாயிங்க ஓகேவா அதை மட்டும் எழுதி ரைஸஸ் கிராப்ஸ் வந்த ஃபீல்டுன்னு எழுதிடலாம் ஓகேவா ஹூ பில்ட் யுவர் ஹவுஸ் உங்கள் வீட்டை கட்டினது யார் மிஸ் எங்கள் அப்பா மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது வீடு கட்டுற அந்த ஒரு வேலை செஞ்சார் இல்லையா அந்த செங்கல் சிமெண்டெல்லாம் எடுத்து வச்சார் இல்லையா ஸோ அவரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் பொதுவான பேர் வந்து ஃபே மேஷன் ஓகேவா அதுதான் வந்து காமன் நேம் மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மேஷன் பில்ட் அவர் ஹவுசஸ் ஓகேவா அடுத்தது வாட் இஸ் த ஆக்குபேஷன் ஆஃப் பாட்டர் பாட்டரோட வேலை என்ன அப்படின் பாட்டர் மேக்ஸ் பாட் ஓகேவா அதாவது மட் வெசல்ஸ் செய்கிறது தான் பாட்டரோட வேலை ஸோ பாட்டர் மேக்ஸ் பாட்னு மட்டும் எழுதுங்க ஹூ மேக்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் வித் வுட் ஃபர்னிச்சர் வுட்டை வச்சு யார் ஃபர்னிச்சர் மேக் பண்ணுவா கார்பெண்டர் கார்பெண்டர் மேக் ஃபர்னிச்சர் வித் வுட் கார்பெண்டர் மட்டும் ஸ்பெல்லிங் படிச்சுட்டா போதும் மீதி இருக்கிறதுக்குலாம் ஆன்சர்ஸ் அதுலேயே இருக்குது கண்ணா சரியா சாரி கண்ணா ஃப்ளிப் மிஸ் தெரியாமல் அடுத்தது ஹூ மேக் கிளாத் ஃபார் ஃபார்எஸ் யார் வந்து நமக்கு கிளாத் மிக்கலாம் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா வீவர் ஓகேவா நெசவாளர்கள் தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க கிளாத்ஸ் வந்து மேக்ஸ் பண்ணுறாங்க ஸோ அடுத்தது வாட் டூ த ஸ்மித் டு ஸ்மித்து வந்து யார் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கோல்டு ஸ்மித் வந்து என்ன பண்ணுறாங்க கோல்டு பண்ணுறாங்க பிளாக் ஸ்மித்து தான் அதான் சொன்னல அயன் ஸ்மித்து பிளாக் ஸ்மித் வந்து அவுட் ஆஃப் திங்ஸ் வந்து அவுட் ஆஃப் அயன் சரி கோல்டு ஸ்மித் மேக் திங்ஸ் அவுட் ஆஃப் கோல்டு அதே பிளாக் ஸ்மித் மேக் திங்ஸ் ஆஃப் அவுட் ஆஃப் அயன் ஸோ ரெண்டே ஆன்சர் தான் ஓகேவா கோல்டு ஸ்மித்னா கோல்ட் வச்சு செய்வார் பிளாக் ஸ்மித் அப்படின்னா இரும்பு வச்சு செய்வார் ஓகேவா வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் டெய்லர் டெய்லரோட வேலை என்ன டெய்லர் ஸ்டிச்சஸ் அவர் கிளாத் துணி கொண்டு போய் கொடுத்தோம்னா டெய்லர் வந்து அழகாக நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு ஃப்ராக்கோ ஒரு ப்ளவுஸோ ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க கண்ணா சரியா ஸோ ஓகே இதோட வந்து இந்த ஃபஸ்ட்டு த்ரீ லெசன்ஸோட ரிவிஷன்ஸ் கொஷின் ஆன்சர்ஸ் புக் பேக் எக்ஸசைஸ் கண்ணா எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ரிவைஸ் பண்ணிவிட்டு நல்லா படிச்சுட்டு எழுதி பார்த்துட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ்க்கெல்லாம் ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக தெரியும் சரிங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் கண்ணா ஓகே டேக் கேர் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே யூ